ஒரு காட்டில் ஒரு வயசான சிங்கமும் ஒரு நரியும் இருந்துச்சு. அந்த சிங்கத்தால் வேட்டையாட போக முடியாதனால அது அந்த நரியை கூப்பிட்டு, எனக்கு ஒரு நல்ல இறைய கொண்டு வா அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த நரி, உத்தரவு அரசே, உங்களுக்காக நல்ல இறைய கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி அங்கேருந்து கிளம்புச்சு. அந்த நரி இறைய தேடி ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருந்தது. அங்கே புல்வெளியில் ஒரு மான் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அந்த மானை பார்த்துட்டு, இந்த மானை நம்ம எப்படியாவது அரசர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிது. அதுக்காக ஒரு திட்டம் போட்டுச்சு. அந்த நரி அந்த மான் பக்கத்தில் போய் அந்த மானை கூப்பிட்டு, அரசர் உன்னை வர சொன்னார் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த நரி, அரசர் உன் கூட நட்பாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு, அதனால தான் உன்னை வர சொன்னார் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட மானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அந்த மான் நரி கூட வர்றதுக்கு சம்மதிச்சிச்சு. நரி அந்த மானை கூட்டிட்டு சிங்கம் இருக்கிற இடத்துக்கு போச்சு. சிங்கம் இருக்கிற இடத்துக்கு வந்தோன்ன அந்த சிங்கம் அந்த மானை ஒரே அடியில் கொன்றுச்சு. மானை கொண்ட சிங்கத்துக்கு ரொம்பவே வசதியாக இருந்தது. அது அந்த நரியை கூப்பிட்டு, நீ இந்த மானை கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்துக்கோ, நான் போய் தூங்கிட்டு வரேன், ஆனால் நீ இந்த மானை சாப்பிடக்கூடாது, நான் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கேருந்து போச்சு. அந்த நரி அந்த மானை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தது. அந்த நரிக்கு பசிக்க ஆரம்பிச்சது, ஆனால் அந்த சிங்கம் வர்ற மாதிரியே தெரியல. அந்த நரிக்கு நேரம் ஆக ஆக பசி அதிகமாயிட்டே இருந்தது. அந்த நரி அந்த மானோட மூளையை மட்டும் எடுத்து சாப்பிட்ருச்சு. அந்த நரி சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்திலே அந்த சிங்கம் அங்கே வந்துச்சு. அது நேராக அந்த மானை போய் பார்த்துச்சு. மானோட மூளையை காணான்னு அது நரிக்கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு அந்த நரி, இந்த மானுக்கு மூளையே இல்லை, அதனால தான் நான் கூப்பிட்டேன்னா வந்துருச்சுன்னு அந்த நரி அந்த சிங்கத்துக்கிட்ட சொல்லுச்சு. இதை கேட்ட சிங்கம் அந்த நரி சொன்னதை உண்மைன்னு நம்பிருச்சு, அதனால் அது அந்த நரியை எதுவுமே பண்ணலை. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டோன்னா எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தும் நம்ம வெளியில் வந்துடலாம். அடர்ந்த காட்டில் புலி ஒன்று பசியோடு இருந்தது. அது இறைய தேடி ரொம்ப நேரமாக அலைஞ்சிட்டு இருந்தது. அதுக்கு இறையே கிடைக்கல. ஒரு புல்வெளியில் ரெண்டு மான் மேய்கிறத அது பார்த்துச்சு. ஒரு வெள்ளை மானும் கருப்பு மானும் அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தது. இந்த புலி அந்த மானை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. புலி பக்கத்தில் வந்தோன்ன அந்த மான்கள் ஓட ஆரம்பிச்சது. ஆனால் அந்த புலி எந்த மானை சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது. கருப்பு மான் தான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அது கருப்பு மானை துரத்த ஆரம்பிச்சது. ஆனால் கருப்பு மான் முன்னாடியே ஓட ஆரம்பிச்சதுனால அது ரொம்ப தூரம் போயிருந்தது. அந்த புலியால் அந்த மானை பிடிக்கவே முடியல. கருப்பு மானை பிடிக்க முடியாததுனால வெள்ளமானையாடு பிடிப்போம் அப்படின்ட்டு வெள்ளமான இருக்கிற சைடு அது ஓட ஆரம்பிச்சது. ஆனால் வெள்ளமான் ரொம்ப தூரம் போயிருந்தது. வெள்ளமானையும் அந்த புலியால் பிடிக்க முடியல. சரியான நேரத்தில் முடிவெடுக்கலைன்னா எந்த காரியமுமே நமக்கு கைகூடாதுங்கிறது இந்த கதையிலேருந்து நமக்கு தெரியுது.